రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహత స్థితితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైకి సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ద్వాంత దిగ్మాంశు జాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. మనుష్యనారవன் பொதுவாகவே பல கர்மங்கள்லாம் செய்யக்கூடியவன். ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து அப்படின்னார். ஒன்னும் செய்யாம மனுஷனால உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அதாவது பிரவருத்தியில தான் மனுஷனுக்கு ருச்சி அதிகம், பிரவருத்தியில தான் மனுஷனுக்கு பரிச்சயம் அதிகம். ஒண்ணுமே பண்ணக்கூடாது, ஒண்ணும் பண்ணாம ஒரு மணிக்காலம் உட்காண்டு அப்படின்னா யாரும் உட்கார மாட்டான். அதனால்தான் வேதம் என்ன வழித்தன்னு கேட்டா, முதல்ல கர்ம பாகத்தை சொல்லி அப்புறம் பிரம்ம பாகத்தை சொல்றது. கர்ம பாகத்துல பிரவிருத்தி முக்கியம், பிரம்ம பாகத்துல என்ன அப்படின்னு கேட்டானா தியானம் பண்ணணும். இந்த யாகம் முதலான பிரவிருத்தி தர்மங்களை எல்லாம் குறைச்சிண்டு தியானத்துக்கு வேண்டியதான யாகம் மாத்திரம் பண்ணிட்டு அப்புறம் தியானத்தை நிறைய பண்ணணும். அதுல முதல்ல கர்ம பாகத்தையும் அப்புறம் பிரம்ம பாகத்தையும் சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம். சொதகா மனுஷனுக்கு இதுல தான் ருச்சி வரும் அப்படிங்கிறபடினால இப்படி சொன்னார், வேதத்துல இப்படி சொல்லியிருக்கு. அதனால இதுவும் செய்யாம இருக்க முடியாது, ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும். சரணாகதி பண்ணவனும் ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கும்போது முன்னாடி சொன்னார், ஆஜ்யா கைங்கரியங்கள் அனுஜா கைங்கரியங்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்னா, அனுஜா கைங்கரியத்தை செய்யாம இருக்கணுங்கிறது கிடையாது, அதுவும் செய்யணும் அப்படிங்கறத ஒரு திருநாமத்தை நம்ம பார்த்தோம். இப்போ போன திருநாமத்துல அதுதான் பார்த்தோம். அனுஜா கைங்கரிய சேர்த்தி இருக்கு. ஆஜா கைங்கரியத்தை எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, பண்ணாதான் பாபம் வரும், அதனால அதை பண்ணணும், பகவத் பிரீத்திக்காக பண்ணணும். அனுஜா கைங்கரியத்தை எதுக்காக பண்ணணும், பண்ணாட்டா பாபம் வராது, வராட்டா கூட பரவாயில்ல, பகவத் பிரீத்திக்காக பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்ற. இப்போ பேரடிமையினால் ஏது என்று இகழேன் நீயே அப்படின்னு சுவாமி தேசியனே சொல்ல, இப்ப கைங்கரி பண்ணி என்ன ஆகுறது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சுரூபத்துக்கு ஏற்ற மாதிரி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். அந்த அனுபவத்தையும் நாம் இழக்க கூடாது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது ஒரு அனுபவம். அது எப்ப அனுபவம் ஆகும்னா, நாம் எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிற சுரூபத்தை உணர்ந்து நான் இந்த ஆத்மாவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு அவனுக்கு தாசனாக இருக்கும்போது அப்ப ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறது நமக்கே தோணும். அதுல ருச்சிங்கிறது பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர. இதெல்லாம் இங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சர்வதர்மான் பரித்தேஜ அப்படின்னு சொல்லும் போது எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னா அப்ப கைங்கரியத்தையும் விட்டுடணும்னு அர்த்தம் ஆயிடும். அதனால எல்லா தர்மத்தையும் விட்டுடணுங்கிறதுக்கு மனம் போன போக்குல அர்த்தம் சொல்லக்கூடாது. அந்த பிரகரணத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும். பிரகரணம்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கார், சர்வதர்மான் பரித்தேஜங்கிறத பகவத்கீதையில சொல்லும் போது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு பகவான் அப்படிங்கறத பார்த்து அந்த முன்னாடி சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு, கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் சொன்னால் அந்த பிரகரணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எந்த தர்மமுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தர்மம் மொத்தத்தையும் சர்வ தர்மத்தையும் விட்டுடணும், அதுவும் சுரூபத்தியாகம். சுரூபத்தியாகம் சுரூபத்தினாலே தர்மம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அது பிரகரணத்துக்கும் சேராது, கிருஷ்ணனுடைய திருவுள்ளத்துக்கும் சேராது. ஏன்னா கிருஷ்ணன் வந்து அதே பகவத்கீதையில இந்த சர்வதர்மான் பரித்தியாங்கிறதுக்கு முன்னாடி தியாகம் அப்படிங்கறது சாத்விக தியாகம் சொல்லியிருக்கான். சாத்விக தியாகம் அப்படின்னா கர்மங்களை பண்ணணும், பண்ணிட்டே சாத்விக தியாகம் பண்ணணும், அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அதுதான் சாத்விக தியாகம். அந்த கர்மத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த பலனையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணா அதுக்கு சாத்விக தியாகம் அப்படின்னு பெயர். அப்படிதான் நாம எல்லா கர்மங்களையும் பண்ணணும். அப்படி கர்மம் பண்ணணும்னா பெரியவாள் இன்ன வரைக்கும் நமக்கு
அழகாக பரம்பரை உபதேச பரம்பரையை காமிச்சு கொடுத்திருக்கா. சந்தியாவந்தனத்திலே ஆரம்பிச்சு எந்த கர்மம் பண்ணாலும் சாத்விக தியாகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. சாத்விக தியாகம் தொடத்துக்குள்ளே பண்ண முதல்லயும் சாத்விக தியாகம் உண்டு, கடைசியிலயும் அந்த சாத்விக தியாகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்கோம். இப்போ நைஷ்கர்மியம் அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. நைஷ்கர்மியம்னா எந்த கர்மமுமே பண்ணாம இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த நைஷ்கர்மியத்தை பத்தி கிருஷ்ணன் சொல்லும் போது பகவத்கீதையில, கர்மணாம் அனாரம்பாது நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே கட்ட சந்நியசனாதேவ சித்தியும் சமதிகச்சதி. ஒரு கர்மமே பண்ணாம இருந்து அவன் தான் நைஷ்கர்மியம் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுன்னுட்டான். எந்த கர்மமே பண்ணாம இருக்கான் ஒருத்தன், பண்ணாம இருந்தா அவன் தான் நைஷ்கர்மியம், நைஷ்கர்மியத்துல இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்காதுங்கோ, அது தப்பு. கட்ட சந்நியசனாதேவ சில கர்மத்தை எல்லாம் விட்டுட்டான் மொத்தத்தையும், அவன் தான் சன்னியாசி அப்படின்னு நினைச்சுக்காதுங்கோ, அதுவும் தப்பு. சந்நியசனாதேவ சித்தியும் சமதி கச்சது, எல்லா கர்மத்தையும் விட்டாதான் சித்தி வரும் அப்படின்னு, அதான் கர்ம சந்நியாசம், அப்படி கர்ம சந்நியாசம் பண்ணாதான் சித்தி வரும் அப்படின்னு நினைச்சுக்காதுங்க, அதுவும் தப்பு, ரெண்டும் கிடையாது அப்படின்னு. இல்ல நைஷ்கர்மியம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, கர்மத்தை பண்ணிட்டே இருக்கணும், ஆனா அந்த கர்மத்துல ஒரு சங்கம் இல்லாமல், ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கணும். அந்த கர்மத்துல ரெண்டு இருக்கு, காமிய கர்மம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதான் இவன் பண்ண மாட்டான். காமிய கர்மங்களை எல்லாம் எதுவுமே இந்த பலனுக்காக அந்த காமிய கர்மங்களை எல்லாம் பண்ண மாட்டான். ஆனால் நித்திய நைமித்திக கர்மங்கள் இருக்கும் இல்லையோ, அதை பண்ணிட்டு இருப்பான், அதை பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டு இருக்கும் போது அதுல சங்கம் இல்லாமல், நான் பண்றேன்ன்றது இல்லாமல், எனக்காக பண்றேன் என்றது இல்லாமல், பகவத் பிரீத்திக்காக அப்படின்னு பண்ணும்போது இது மொத்தத்தையும் விட்டதாக ஆயிடுது. இவன் தான் பண்ணிட்டு இருக்கான், ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டான். அதுதான் நைஷ்கர்மியம் அப்படின்னு பெயர், அதுதான் சாத்விக தியாகம் அப்படின்னு பெயர். அப்படிதான் ஆஜ்யா கைங்கரியங்கள் மொத்தமுமே பண்ணணும், சந்தியாவந்தராஜ் மொத்தமுமே அந்த ரீதியில தான் பண்ணணும் அப்படிங்கறத எடுத்து சொன்னார். அதனால சர்வதன்மான் பரித்தேஜனா எல்லா தர்மத்தையும் விட்டுடணும்ங்கிறதோ இல்ல சொரூப தியாகம் அப்படிங்கறதோ அர்த்தம் கிடையாது, பல தியாகம் தான் அர்த்தமாக முடியும் அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பார்த்து வரோம். இதுல இன்னைக்கு அடுத்த திருநாமம் அவஜ்ஞாகிருத பக்தாதி ஜென்ம சிந்தாதி தோஷத்திற்கு, அதுக்கடுத்த திருநாமம் சாஸ்திர வியவஸ்தா சித்தியர்த்த பக்த ஜன்மாதி சிந்தகா, ரெண்டு திருநாமம் இருக்கு. அவஜ்ஞாகிருத பக்தாதி ஜென்ம சிந்தாதி தோஷத்திற்கு, அவமதிப்பதன் காரணமாக பக்தர்கள் முதலியவர்களின் சிறப்பை அறிதல் முதலியவற்றில் தோஷமுண்டு என்பதை கண்டறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த கைங்கரியம் பண்ணும்போது வர்ணாசிரம தர்மங்களை விடாது பண்ணணும் அப்படின்னு ஆஜா கைங்கரியத்தை சொன்னார். வர்ணாசிரம தர்மம்னா என்ன அப்படின்னா, வர்ணம்னா ஜாதி, ஆசிரமம்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தம் முதலானதெல்லாம் அந்த ஜாதிக்கு ஏற்ற தர்மங்கள். அந்த எந்த ஆசிரமத்துல இருக்கானோ, பிரம்மச்சாரியா இருந்தா பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்தனா இருந்தா கிரகஸ்த தர்மம், பிராமணா இருந்தா பிராமண தர்மம், க்ஷத்ரியனா இருந்தா க்ஷத்ரிய தர்மம். இந்த வர்ணாசிரம தர்மங்கள் தான் நித்தியம் அப்படின்னு பெயர். இதை கட்டாயம் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் அந்த நித்தியமா இருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரம தர்மங்களை இவன் வந்து விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது நடுவுல ஒரு கேள்வி ஒண்ணு வந்தது, இந்த ஜாதி அப்படிங்கறதோ இந்த ஆசிரமம் அப்படிங்கறதோ இதெல்லாம் ஔபாதிகம், ஒரு உபாதியினால வந்தது, இது ஆத்மாவை சேர்ந்தது இல்ல, இதெல்லாம் சரீரத்தை சேர்ந்தது. இந்த சரீரத்துல இருக்கும் போது இவனை பிராமணன் அப்படின்னு க்ஷத்ரியன் அப்படின்னு சொல்றோம், சரீரத்தினால வந்ததுதானே, ஆத்மாவுக்கு இயல்பாக வந்தது இல்லையே. ஆத்மாவுக்கு இயல்பாக சுவாபாவிகமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா, அவன் எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கறதா சுவாபாவிகமா இருக்கு. அவன் எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கறதும், எம்பெருமானுக்கு சேஷன், எம்பெருமானை சேர்ந்தவன் அப்படிங்கறதும் தான் இதுல சுவாபாவிகமாக இருக்கு. அதனால அந்த ஆத்மாவுக்கு இயல்பான சுவாபாவிகமான தாசபாவத்தினாலே கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணலாமே தவிர வேற எதுனாலையும் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு, அதனாலதான் கைங்கரியங்கள் எல்லாம் மொத்தம் பண்ணணும். அப்ப அந்த கைங்கரியங்கள் பண்ணா போருமே, சரீரத்தை இட்டு வரக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் எதுக்காக பண்ணணும்? இப்ப வந்து ஜீவாத்மா இருக்கான்னா, அந்த ஜீவாத்மாவே நாம பரமாத்மாவுக்கு தாசனாக பரமாத்மாவுக்கு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ
அப்ப அந்த பரமாத்மாவுக்கு தாசன்கிறதுனால அவன்கிட்ட பரமாத்மா ஜீவாத்மா ஒப்படைச்சிட்டு வரீனால அதுக்கேத்த மாதிரியான அனுஷ்டான அது கைங்கரியங்கள்லாம் மொத்தம் பண்ண முடியும் நம்ம. அதே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அப்போ சரீரத்தினாலே வரக்கூடிய வர்ண தர்மங்களோ ஆசிரம தர்மங்களோ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கறதாக ஒரு கேள்வி வருது. அப்போ ஔபாதிகமான தர்மங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாமே அப்படின்னு கேள்வி வந்தது. அப்படி கிடையாது அப்படிங்கறத முன்னாடி சொன்னார். இதெல்லாம் ஔபாதிகம் சொல்லிட்டு விட முடியாது, நீ அப்படி அப்படி விடுறதா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா, அப்ப இந்த ஆஜ்ஞா அனுஜா ஆஜ்ஞா கைங்கரியன் விட்டு அனுஜா கைங்கரியங்களும் பண்ண முடியாதுன்னு ஆயிடும். அப்போ கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறதோ இல்ல தீபம் முதலானதோ மாலை முதலானதோ புஷ்ப கைங்கரியங்கள் முதலானதோ இதெல்லாம் சரீரம் இருந்தாதானே பண்ண முடியும். அப்ப சரீரத்தினால வரக்கூடிய தர்மங்களை நான் விட்டுட்டேன்னா அப்ப இதெல்லாமும் விடணும்னு ஆயிடும். அப்போ எந்த கைங்கரியமே பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, சரீரத்தை விட்டுட்டோம்னா அப்ப தேக தர்மமா இருக்கக்கூடிய போஜனம் நித்ரா முதலானதையும் விடணும்னு ஆயிடும். நான் ஆத்மாவையே நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஆத்மாவை பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டேன், அதனால சரீர தர்மங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்ப ஆகாரமும் பண்ணக்கூடாது, குடிக்க கூடாது, தூங்கக்கூடாது, இதெல்லாமே சரீர தர்மம் தானே, ஸ்நானம் பண்ணக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆயிடும். அப்படி நாம இல்லையே, சரீரத்துல இருக்கிறபடினாலே சரீரத்துக்கான ஆகார நித்திரைகள்லாம் பண்றபடினாலே, அது மாதிரி சரீரத்துல இருக்கிறபடினாலே சரீரத்தை வச்சுட்டு கோயில சில கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறபடினால அப்போ நமக்கு இந்த சரீரத்தை விட்டு வரக்கூடிய தர்மங்களை நம்ம ஒத்துண்டுப்போம் நடக்கும். அப்போ அதை வச்சு நம்ம பிராமண தர்மங்கள் என்னவோ ஆசிரமங்கள் என்னவோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கோம் நடத்தும். அப்ப அதையெல்லாம் அனுஷ்டானம் பண்ணித்தான் ஆகணும். அந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பிராமண தர்மங்களோ க்ஷத்ரிய தர்மங்களோ எந்த சரீரத்துல இருக்கானோ அது மொத்தத்தையும் இவன் பண்ணித்தான் ஆகணும். அதை விட்டுட்டேன் நானே, சரீர தர்மத்தை விட்டுட்டேன், ஆத்மா மந்திரம் தான் பாக்குறேன் அப்படின்னு இவன் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறத அழகா சொன்ன. சில பேர் ரொம்ப பெரிய மகா ஜானிகளா இருக்கிறவா சரீர தர்மத்தை விட்டவா இருக்கா, சுகாச்சாரியர் முதலானவர்கள்லாம் அவர்கள்லாம் சரீர தர்மத்தை விட்டாவா, ஆகாரம் கிடையாது அவளுக்கு, தூக்கம் கிடையாது, வஸ்திரம் கிடையாது, அவ குளிக்கிறது கிடையாது, ஒண்ணும் பண்ணல, ஜடபரதர் இருந்தார், சுகாச்சாரியர் இருந்தார் அப்படின்னா அப்ப அவெல்லாம் வேலை வேலைக்கு சந்தியாவதெல்லாம் பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆகும். ஏன்னா சரீரத்தை பத்தி சிந்தையே இல்லாம இருந்தபடினாலே. ஆனால் எப்போ ஆகாராதிகள்லாம் தேவையா இருக்கோ இப்போ அவனுக்கு, அப்போ அதுக்கேத்த மாதிரியான இவன் சரீர தர்மங்கள் மொத்தம் பிராமணா இருந்தா அதுக்கான தர்மங்கள், பிரம்மச்சாரியா இருந்தா அதுக்கான தர்மங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணித்தான் ஆகணும், அதை விட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் கேட்டா, அதை முடிந்த வரைக்கும் அந்த சரீர தர்மங்களை எல்லாம் பகவத் விஷயத்திலே அன்வைத்து பகவானுக்கு கைங்கரியமாக வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத சொன்ன. அத பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இப்ப அடுத்த பிரச்சனை வந்தது. இப்ப சரீரத்தை வச்சு நம்ம தர்மங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சா, பகவத் கைங்கரியங்கள் இதெல்லாம் மொத்தத்தையும் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சான்னா, அப்போ பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம் இதெல்லாம் வரும், மொத்தமும் வரும். அப்போ சரீரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ஜாதியில பிராமண ஜாதி சிரேஷ்டம் அப்படின்னும் மற்ற ஜாதிகள்லாம் குறைஞ்சது அப்படின்னும் இப்படி எல்லாம் ஒரு வியவஸ்தை இருக்கிறபடினாலையும், பிராமணன் வந்து சந்தியாவந்தனம் முதலானதோ இல்ல உபநயனம் முதலானதோ வேதாத்தியனம் முதலானதோ அது மாதிரி கோயில்ல பூஜை முதலானதோ இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் பிராமணன் செய்யாம இந்த கடைசி ஜாதியை சேர்ந்தவர்கள் அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆச்சு. ஹலோ, கடைசியில அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஆச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த வியவஸ்தைங்கிறது இப்ப சரணாகதன் விஷயத்துல எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பகவத் பக்தனா ஒருத்தன் இருக்கும்போது, சரணாகதனா இருக்கும்போது அவனும் மோட்சத்துக்கு போகிறான், இவனும் மோட்சத்துக்கு போகிறான். பிராமணன் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணா அவனும் மோட்சத்துக்கு போகிறான், பிராமணன் இல்லாதவன் அப்ராமணன் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணா அவனும் மோட்சத்துக்கு தான் போகிறான். அப்ப பக்தன்கிற ரீதியில இவர்கள் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரே மாதிரியான பலன் இவாளுக்கு, இவ்வளவு ஒரே உபாயம் பண்ணிருக்கா, ஒரே பலன் கிடைக்க போகுது இவாளுக்கு, மோட்சங்கிற பலன் ஒன்னா கிடைக்க போகுது. கீர்த்தனாதிகள்லாம் ஒரே மாதிரி பண்றா. இப்போ தொண்டக்குளத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டின் மினே அப்படிங்கிறார் பெரியார்வார். பழைய குலங்களை எல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாம், புது குலங்கள், புதுசா பாகவதம் அப்படிங்கிற ஒரு குலத்தை, பாகவத குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறார். எஸ் சூத்ரம் பகவத் பக்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு சில பிரமாணங்கள் என்ன சொல்றதுன்னு கேட்டா, சூத்ரன் வந்து பகவத் பக்தனா இருந்தார்னா
அவனை வந்து சூத்திரனா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் பக்தனா இருந்தா அவன் பாகவதன் ஆயிட்டான், பாகவதனாகும் போது அவனை சூத்திரனா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வ வர்ணேஷு தே சூத்ரா ஏகி அபக்தா ஜனார்தனே அப்படின்னு, யார் பகவான் கிட்ட பக்தி பண்ணலையோ அவன் பிராமணனா இருந்தாலும் அவன் தான் சூத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ யார் சூத்திரனா இருந்தாலும் அவன் பகவான் கிட்ட பக்தி பண்ணானா அவன் சிரேஷ்டன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சரீரத்தை வச்சு நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா பிராமண கஷத்திரிய வயசுனா சரீரத்தை வச்சு வந்தது தானே. அப்போ சாஸ்திரங்கள் போயிருக்க வழி பார்த்தானா பகவத் பக்தனா ஒருத்தன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஜாதி வியவஸ்தை இருக்காது அவனுக்கு. அப்போ பிராமண கஷத்திரிய முதலான வியவஸ்தான் இருக்காது. பக்தர்கள் ஒரே ஒரு வியவஸ்தை மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கறது தெரியுது. அப்போ அப்படி இருக்கும்போது வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் பண்ணணுமா, நான் பகவத் பக்தனா இருக்கும்போது நான் பிராமண தர்மங்கள் எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் தான் சொல்ற, அப்படி இல்ல, அவஜ்ஞாக்கிருத பக்தாதி ஜென்ம சிந்தாதி தோஷத்திற்கு. அதாவது ஒருத்தன் பரம பக்தனா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் அப்ராமணன் ஒருத்தன் அவன் பரம பக்தனா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் வந்து பக்தனான அப்படின்னாலே அவன் அப்ராமணன் இல்லாத பிராமணன் ஆயிடுவான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் அப்ராமணன் தான், ஆனா அவனை அவஜ்ஞ பண்ணக்கூடாது, அவனை அவமரியாதை பண்ணக்கூடாது. ஜாத்தியை வச்சுன்னு பண்ணக்கூடிய சில அவமரியாதை எல்லாம் அவன்கிட்ட நாம பண்ணாமல் அவன்கிட்ட பொறுப்போடு கூட அவன்கிட்ட மரியாதையோ கூட நாம நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பிரமாணங்கள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்கு. ஜாத்தியை கொண்டு ஒருத்தனை நீச்சனாக நினைச்சான்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல பாகவதர் ஒருத்தர் இருக்க பகவானை சேவிக்கிறவர், அவர்கிட்ட ஜாத்தியை கொண்டு அவரை நீச்சனாக நினைச்சான்னா அது மகா பாபமாத்துல போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த மாதிரி பாபங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, அவமரியாதைனால அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி விஷயத்துல பகவத் பக்தர்கள் விஷயத்துல ஜாதியை கொண்டு நடத்தினோம்னா நரகம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால அந்த அதனால சாஸ்திர வியவஸ்தைகள் இப்ப இதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற வர்ண வியவஸ்தை இருக்கோம், பிராமண கஷத்திரிய முதலான வியவஸ்தா, அது மாறக்கூடாது, அது அப்படியேதான் இருந்துட்டு இருக்கும். அதுல பிராமணனா இருக்கிறவன் என்ன தர்மம் பண்ணுவான் அதை அவன் பண்ணணுவான், மற்றவர்கள் அவரவர்களுக்கான தர்மங்களையில அவர்கள் உடாத பண்ணுவான், அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. பின்ன என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த பக்தனா இருக்கிறவனை ஜாதியை கொண்டு அவனை இழப்பமாக அவனை நீச்சமாக அது பார்த்தானா அதுல பெரிய தோஷங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டானா, பல இதிகாச புராண கதைகள்லாம் பார்த்தா தெரியும். பரமபக்தரா இருக்கக்கூடியவர்கள் அவர்களை எல்லாம் ஜாதி பெயரை விட்டே சொல்றான். இதுக்காக சபரி அப்படின்ற ராமாயணத்துல சபரிங்கிற சபரா ஜாத்தியை சேர்ந்தவர், அவர் சபரங்கிற ஒரு ஜாதி இது காட்டுல, அந்த ஜாத்தியை சேர்ந்தவரான அப்படின்னா அவருக்கு சபரி அப்படின்ற சூத பௌராணிக்கர் அப்படின்னு இருக்கார். சூத பௌராண சூதர் அப்படிங்கிற ஒரு ஜாதி அது, சூதங்கிறது அவருடைய பெயர் இல்ல, அது ரோமஹர்ஷனுடைய புத்திரர் அவர். அவர் வந்து சூத ஜாத்தின்னு ஒரு ஜாதி, அந்த அது பிராமண ஜாதி இல்ல, அது அந்த சூத ஜாத்தியை சேர்ந்தவரான அப்படின்னா அவர் சூத பௌராணிகர் அப்படின்னு சொல்றார். தர்மவியாசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மகாபாரத தர்மவியாசர் அப்படிங்கிற சரித்திரம் விஸ்தாரமா இருக்கு. அவர் பரபிரம்ம நிஷ்டர் தபஸ்வி, மகா தபஸ்வி. அவர் வியாச ஜாத்தியை சேர்ந்தவர், குகன் மாதிரி அவர் குகனே இருக்கார். குகன் நிஷாத ஜாத்தியாக பலவான் ஸ்தபதி செய்து விஸ்வரூபான ராமாயணத்தில் வரும். அவர் நிஷாத ஜாத்தியை சேர்ந்தவர், வேட ஜாத்தியை சேர்ந்தவர் குகன் அப்படிங்கிறவர். இந்த மாதிரி பரம பாகவதர்கள் பிரஹ்லாதன் இருக்கார், அவர் அசுர குலத்தைச் சேர்ந்தவர். அப்படி பரம பாகவதர்களை சொல்லும் போதெல்லாம் ஐதிகாச புராணங்கள்ல அவருடைய ஜாத்திய ஒழிச்சோ இல்ல மறைச்சோ சொல்லல, மாறாக அந்த ஜாத்தியத்தே அப்படியேதான் சொல்லிருக்கான். இப்ப சபரின்னு தானே சொல்றா, சபர ஜாத்தியை சேர்ந்து அவருக்கு சூத பௌராணிக்கன்னு தானே சொல்றாரு, அவளுடைய பெயரே என்னங்கிறது இல்ல. சுவாமி தேசியன் காபி சபரி அப்படிங்கிறார், யாரோ சபரியாம் அப்படிங்கிறார் சுவாமி தேசியன். ஏன்னா பெயர் கூட தெரியல, பெயர் கூட தெரியாமல் ஜாத்தியை இத்தே சொல்லக்கூடிய அளவு இருக்கக்கூடியவர் ஒருத்தர். ஆனா அவர் என்னமோ சபரி மோக்ஷ, அவர் மோக்ஷ சபரி மோக்ஷம் சொல்றோம், அவர் மோக்ஷத்துக்கு போனார். சபரி மோக்ஷ சாட்சி பூதா, அவர் மோக்ஷத்துக்கு போனதுக்கு சாட்சியாருன்னா ராமன் தான் சாட்சியா. அவரு சபரி மோக்ஷத்துக்கு போனதுக்கு பெருமாளே சாட்சியா இருக்கார், நேர பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்ப அத்தனை பெருமைப்படுத்தவர்கள், சபரி மாதிரி பெருமைப்படுத்தவர்களோ, குகன் மாதிரி பெருமைப்படுத்தவர்களோ, விதுரர் மாதிரி பெருமைப்படுத்தவர்களோ, அவர் விதுரர் கூட ஜாத்தியை கொண்டுதான் பல இடத்துல சொல்றது. சூத்ரையோனா அகம் ஜாத்தா நாதோன்யன் பக்தி முத்சகே அப்படிங்கிறார் விதுரர்.
விதுர உபதேசம் பண்ணச்சு இதுக்கு மேல நான் உபதேசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா நான் இந்த ஜாத்தியை சேர்ந்தவன், இந்த ஜாத்தியை சேர்ந்து இவ்வளவுதான் உபதேசம் பண்ணலாம், அதுக்கு மேல நான் உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விதுர எடுத்து சொல்ல வேதாந்த விஷயம் வருது. அவர் உபதேசத்தின் நடுவில் க்ஷத்ரிய தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ற, பன்னெண்டே வரும்போது வேதாந்த தர்மம் வருது. அப்ப அவர் உபதேசம் பண்ண மறுத்துட்டார், நான் இதுக்கு மேல உபதேசம் பண்ணக்கூடாது நானு, ஏன்னா சூத்ர யோனா அவகம் ஜாதகா அப்படின்னு சொல்றாரு. இது மகாபாரத்துல இந்த விஷயம் இருக்கு. அதனால இவர்கள் ஜாதி வியவஸ்தையை மீறல. புராணங்கள்ல எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் இவருடைய ஜாத்தியத்தேதான் அவர்களுக்கு வந்து விவகாரங்கள் மொத்தமே நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால என்ன கேட்டா, சாஸ்திரங்கிறது என்ன கேட்டானா, பகவத் பக்தனா இருக்கிறவனுக்கு ஜாத்தியானது விட்டு போயிடும் அப்படிங்கறது கிடையாது. என்ன ஆனாலும் ஜாதி விட்டு போகாது. திரு சுரபி ஆனாலும் கோத்துவம் கையாதிரே அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்ற ஒரு இடத்துல, திரு சுரபி அப்படின்னா காமதேனு பசு, காமதேனு பசு பசுல ஒசந்தது, அது ரொம்ப ரொம்ப தேவலோகத்துல இருக்க தேவர்கள் மாதிரி அத்தனை பெருமை அதுக்கு உண்டு, ஆனா கூட அது மாடு தானே அப்படிங்கிற, அது கோதானே, அது கோத்த ஜாத்தியை சேர்ந்தது, கோ ஜாத்தியை சேர்ந்தது, அது மாறாது, அது ரொம்ப வசத்தியா இருக்கு அப்படிங்கறபடினால அது தேவ ஜாத்தியை சேர்ந்ததாக அது சொல்ல முடியாது, அது கோஜா மிருக ஜாத்தியை சேர்ந்ததுதான் அது. அந்த மாதிரி எத்தனை வசத்தவரா இருந்தாலும் அந்த ஜாத்திங்கிறது அவரை விட்டு விட்டு போகாது. ஆனால் அந்த ஜாதி எதுக்காக இருக்கு அப்படின்னா, அந்த ஜாத்திக்கு ஏற்ற தர்மங்களை அவர் செய்யணும் அப்படிங்கறதுக்காக அது இருக்கு. யார் யார் எந்தெந்த ஜாத்தியில இருக்காலும் அந்த ஜாத்திக்கு ஏற்ற தர்மங்கள், சாஸ்திர வியவஸ்தா சித்தியர்த்தா, சாஸ்திர வியவஸ்தைக்காக தான் அந்த ஜாதி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த வியவஸ்தைக்கான ஜாதி அந்த தர்மங்களை எல்லாம் அவர்கள் விடாம செய்வார். விதுரர் அந்த ஜாத்திக்கு ஏற்ற தர்மங்களை எல்லாம் செய்தார் மொத்தவுமே. அந்த மாதிரி தர்ம விவாதர், துலாதரர், துலாதரர் ஒருத்தர் இருந்தார், துலாதரர் வியாபார வைசியர், அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், கடையில வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். மகாபாரத்தில் இருக்கு பரம ஜானி, அவர்கிட்ட போய் ஞானங்கள் எல்லாம் கேட்டுக்கிற மகான்கள்லாம், அப்படிப்பட்ட பரம ஜானி. அவர் பண்ணிட்டு இருந்த காரியம் என்ன கேட்டானா, வைசியரா இருந்து கடையில வந்து வித்துட்டு இருந்தார், சாமான் வித்துட்டு இருந்தார். இதான் அவர் பண்ணிட்டு இருந்தது. தர்மவியாதர் அப்படிங்கிறவர் கசாபு கடைக்காரர், அவர் வந்து கசாபு வித்துட்டு இருந்தார், அவரும் பரம ஜானி. அவர் நீ இது பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேட்க முடியாது, ஏன்னா அவர் அது என்னுடைய தர்மம் அப்படிங்கிறார், என் தர்மத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். மீனவன் மீனவன் மீனவ தர்மத்தை பண்ணிட்டு இருக்கான், அவன் மீனவனா இருந்து பக்தனா இருக்க முடியும், ஏன்னா சுதர்மத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான். யார் யார் அவாவா அவா சுதர்மத்தை பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் மகாபாரத்துல ஸ்பஷ்டமாக இருக்கு. அவர் சபரியோ விதுரோ குஹனோ இன்னும் கோபர்களோ இவ எல்லாருமே அவரவர்களுடைய ஜாதி தர்மத்தை விடாத பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜாதி தர்மத்தை பண்ணும்போது அவர்கள்லாம் ரொம்ப சிரேஷ்டர்களாக தான் இருந்துட்டு இருக்கான் எல்லாருமே மொத்தமே. அதனால பிராமணனா இருக்கும் தஞ்சாத்தி தர்மத்தை பண்ணணும், மற்றவனும் தஞ்சாத்தி தர்மத்தை பண்ணணும், பண்ணும்போது ரெண்டு பேரும் சிரேஷ்டன் ஆயிடுறான், வாத்தி பண்ணாதான கஷ்டம். அதனால அவர்களுடைய தர்மத்தை அவரவர்கள் பண்ணும்போது எப்படியானா, சின்ன குழந்தை பண்ண சில காரியங்கள் இருக்கு, வயசான அப்புறம் அவர்கள் பண்ற சில கைங்கரியங்கள் எல்லாம் இருக்கு. அந்தந்த கைங்கரியத்தை சின்ன குழந்தைகள் பெருமாள் பொம்மையை வச்சுன்னு விளையாடும், இன்னும் வயசானவர்கள்லாம் அப்படின்னா கோயில போய் பெருமாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவா, ஏதாவது பண்ணுவா, அதுக்கு ஏற்றது அது நடந்துட்டு இருக்கும் எல்லாமே. இது சாஸ்திர வியவஸ்தைக்காக தர்ம வியவஸ்தைக்காக இப்படி எல்லாம் பிரிச்சிருக்கான் ஜாதி எல்லாம், சாஸ்திரம் பிரிச்சு காமிச்சது. அந்த வியவஸ்தைக்காக இதெல்லாம் நாம ஏத்துக்கணும், அதுக்கான தர்மங்களை எல்லாம் மொத்தமும் பண்ணணும். ஆனால் அதே சமயம் பகவத் பக்தனா இருக்கிறவன் அவனை வந்து ஜாத்தியை வச்சு உனக்கு வேதம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உனக்கு பூணலும் கிடையாது, நீ என்னடா பேச வந்துட்ட அப்படிலாம் அவன்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா இவனுக்கு என்ன கௌரவம் உண்டோ அந்த கௌரவம் மொத்தமுமே அவனுக்கு உண்டு அப்படின்னு. பக்தனா இருந்தால் பக்தனா இருக்கிற பிராமணனுக்கு என்ன கௌரவம் உண்டோ அத்தனை கௌரவம் பக்தனா இருக்கிற அப்பிராமணனுக்கும் மொத்தமாக உண்டு. அதை மாற்றி இவன் வந்து அவனை குறைச்சு சொன்னான்னா நரகம் வரும் அப்படின்னு சொல்றான். அதுக்காக தான் இது வந்திருக்கு இந்த ரெண்டு திருநாமத்தினுடைய சாரம், கண்ணபுரம் கைதொழும் பிள்ளைகளே பிள்ளை என்றன பெறுவர்களே அப்படிங்கிற திருவங்கையாழ்வார், திருக்கண்ணபுரம் கைதொழக்கூடிய திருக்கண்ணபுரத்தில் போய் கைதொழும் பிள்ளைகளே, திருக்கண்ணபுரம் போய் சேவிக்கக்கூடிய பிள்ளைகளை பிள்ளைகள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற, ஒண்ணுமில்லாத வெறும் பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் சொல்ல முடியாது, பெண் பிள்ளைகளா இருந்தா கூட பெண் பிள்ளைகள் சொல்ல முடியாது அப்படிங்கிற, ஏன்னா பாகவதர்கள் அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு, பெண் பிள்ளைகள் சொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில அவங்க தேசியம் வந்து இங்க வந்து சில ஸ்லோகங்கள் ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். இங்க அவஜ்ஞார்த்தமனர்த்தாய பக்த ஜன்மாதி சிந்தனம்
பக்தருடைய ஜென்மம் முதலானதை சிந்தை பண்றதற்குரிய இது அவத்தியம் அர்த்தம். அவள் அவத்தியம் பண்றதுக்காக அப்படின்னு சொன்னான்னா அனர்த்தாய அந்த பாபம் வந்து சேர்ந்துடும். பக்தன் எந்த ஜென்மத்துல இருக்கான், எந்த பிறப்பு அப்படிங்கறத அவமரியாதை பண்ணணுங்கிறதா நினைச்சான்னா, நான் தான் பிராமணன் அப்படிங்கறதா சிரேஷ்டமாகத்தானா நினைச்சு அப்படி எல்லாம் நினைச்சான்னா அது வந்து அனர்த்தம் வந்து சேரும் அப்படின்னு. பக்த ஜென்மாதி சிந்தனம், ஜென்மம் மாத்திரம் இல்ல இன்னும் மற்றதெல்லாம், சில பேர் பண்ற தொழில்லாம் இருக்கு, தொழில் வச்சு இவர் பண்ற தொழில் நீச்சமானது அப்படின்னு, இவன் பண்ற தொழில் வசதியானது அப்படின்லாம் கூட நினைக்க கூடாது. ஏன்னா பாகவதரா இருக்கிற கல்வி அவர் எந்த தொழில் பண்ணாலும் அவர் பகவான் மேல பாரத போட்டு செய்வார் அவர். அப்ப பகவான் என்ன பண்றாரா, அந்த பாகவதருக்கு அவருடைய விருத்திக்காக அவருடைய வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்காக அந்த தொழில பகவானே அவர் ஈடுபடுத்திருக்கான். அதனால பகவான் எனக்கு கொடுத்தது இது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் பண்ணுவார். பண்ணா பகவான் அவர் அப்படி வச்சபடினால அது ஒண்ணும் தோஷம் ஆகாது. இப்போ பாகவதரெல்லாம் இருக்கவே ரெண்டு பேரும் காமிச்சுக்கோங்க, அதுல ஒருத்தர் வந்து நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் இப்ப முன்னாடியே பார்த்த முடியும் தர்மவியாதர் முதலான தர்மவியாதர் வந்து கசாபத்தார தொழில் வச்சுருக்காரு. அப்ப அவர் சொல்ற தொழில வச்சுட்டு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு அவரை கேட்க முடியாது. ஏன்னா பகவான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வியவஸ்தெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னால அவளுடைய ஜென்மத்தை கொண்டோ அவளுடைய தொழிலை கொண்டோ அவளுடைய மரணத்தை கொண்டோ, சில பேருடைய மரணங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும், சில பேருடைய மரணங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். பரம பாகவதரா இருந்து அவர் படுத்துட்டே இருப்பார், ஒரு மாசம் ரெண்டு மாசம் இதெல்லாம் ஆகாரம் இல்லாமல் ஒண்ணும் இல்லாமல் குளிக்கலாம் உணவு இல்லாம படுத்துட்டு இருப்பார். அப்படி எல்லாம் இருக்கிறத வச்சு நம்ம மோசமாக அவர் எல்லாம் நினைக்க கூடாது. ஜென்மத்தை நினைக்க கூடாது, மரணத்தை நினைக்க கூடாது, ஜீவனத்தையும் நினைக்க கூடாது. பாகவதர்கள் விஷயத்துல எல்லாமே பகவான் வந்து அவ்வாள் அப்படி இப்படி வழி நடத்தின்னு இருக்கான் அப்படிங்கறது மாத்திரம் தான் நாம நினைக்க முடியும். சாஸ்திர வியவஸ்தா மாத்திரார்த்தம், சாஸ்திர வியவஸ்தைக்கு மாத்திரம் தான் அந்த ஜென்மத்திலே நாம பார்க்கணுமே தவிர மற்றது எதுக்கும் பார்க்க கூடாது. உங்களுடைய தர்மம் இது நீங்க பண்ணுங்கோ அதோட சரி. நத்து தன் துஷ்யதி கொசித்து, இந்த சாஸ்திர வியவஸ்தை அதை வச்சுன்னு பார்க்கும்போது அதுல தோஷம் வராது. ஏன்னா விதுர மாதிரி எல்லாம் மாதிரி அப்படி இருக்கும்போது அதுல எந்த தோஷமுமே அதுல வராது. அதையேவி சாஸ்திரேஷு தத்த ஜாத்தியவ தரிசிதாக தர்மவியாத துலாதார சபரி விதுராதய சஜாத்தியனுகுணை வைஷாம் விருத்திரப்பு இதிகாசிகி. அவாளுடைய ஜாத்திக்கு ஏத்த மாதிரி அவ நடந்துட்டா அப்படின்னு இத்திகாசங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விசேஷ விதி சித்தந்தூ தத்பலாது தத்திர யுத்தியதே, சில பேர்த்த விசேஷமா சிலது நடக்கும், அதெல்லாம் அந்த விதி பலாத நடக்கும், பகவத் சங்கல்ப சத்திரம் நடக்கும். விஸ்வாமித்தர் க்ஷத்திரியா இருந்தார், பிராமணனா மாறினார் அப்படின்லாம் கதை இருக்கு. முதல்ல க்ஷத்திரியா இருந்தாரா, அதுக்கப்புறம் தபசெல்லாம் பண்ணி கடைசியில பிரம்ம ரிஷியாக பிராமணனாக மாறினார் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் விசேஷமா சில காரியங்கள்லாம் நடக்கும், அதை நம்ம எல்லா இடத்துலயும் பிரயோகம் பண்ண முடியாது. விஸ்வாமித்தர் கதையில அதுக்கு முன் கதை நிறைய இருக்கு, அதுல பார்த்தா பிராமணா இருந்து க்ஷத்திரியா இருந்தாரு. அதாவது ஒரு ஒரு சரு ஒண்ணு இருக்கு, யாகத்துல ஏதோ ஒரு சரு ஒண்ணு சாப்பிட சொன்னா, சாப்பிட மாத்தி சாப்பிட்டாய்வா, அதனால அவர் வந்து அவர் மாத்தி பறந்துட்டார் விஸ்வாமித்தர் அப்படின்னு கதை இருக்கு. கத்திரியருக்கு கொடுக்க வேண்டியது பிராமணுக்கு கொடுக்க வேண்டியது மாத்தி கொடுத்துட்டார் அவா, அதனால அவர் மாத்தி வந்து பறந்துட்டார் அப்படின்னு இருக்கு. அதனால சிலதெல்லாம் விசேஷ கதைகள், அந்த விசேஷ கதைகள் விசேஷ விதினாலே அங்கங்க ஏற்படுமே தவிர பொதுவாக அதை பார்க்க முடியாது. தேசகாலாதிகாரியாதி விசேஷேஷு விவஸ்திதாக ந தர்மாஹ பிராப்தி அருகந்தி தேசகாலாந்தராதிஷு, சில தேசத்துல சில காலத்துல சில மனுஷர்களுக்கு சில தர்மங்கள் இருக்கும், அது மற்ற தேசத்துல மற்ற காலத்துல மற்ற மனுஷர்களுக்கு அந்த தர்மங்கள் எல்லாம் வராது, அதனால ஒரு தோஷமும் கிடையாது. நம்ம இதை போய் அங்க அப்படியே பண்ண வேண்டாம், நான் பண்றதெல்லாம் நீ பண்றியா அப்படின்னு கேட்டு இருக்க முடியாது. ஒண்ணும் இல்லாத அப்ராமணா இருக்கும் ஒருத்தன் போய் நான் நித்தியம் நான் சந்தியாவரம் பண்ணி பத்து காயத்துக்கு ஜெபம் பண்றேன் நீ என்ன பண்ற அப்படின்னு அவன்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவன் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கோ அவன் தானே பண்ணணும். இதே அவன் இவனை பார்த்து கேட்கலாம், நீ பிராமணா இருந்து இது கூட பண்ணாம இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இதான் பண்ண வேண்டியோ அதை பண்ண முடியும், பண்ணாம இருந்தா இருந்தோம். அது மாதிரி தேச காலத்துல கூட அப்படிதாங்கிற, இது ஜாதியை விட்டுடுவோம். தேச காலத்திலேயே சில தேசத்துல இருக்கிற தர்மங்கள் மற்ற தேசத்துல மாறும், சில காலத்துல இருக்கிற தர்மங்கள் மற்ற காலத்துல அது வந்து தர்மமா இருக்கும், ஒரு காலத்துல இருக்கிற தர்மங்கிறது இன்னொரு காலத்துல அதர்மம் ஆகும், அப்படிலாம் உண்டு. அதனால தேசத்துக்கு ஏத்த மாதிரியும் காலத்துக்கு ஏத்த மாதிரியும் அவஸ்திக்கு ஏத்த மாதிரியும் தர்மங்கள் எல்லாம் விவஸ்திதங்களா இருக்கு இந்த தேசத்துல. இதுல தேசாச்சாரம் அப்படின்னு பெயர் உண்டு. அது மாதிரி காலம் யுக தர்மங்கள்லாம் நிறைய உண்டு, கலியுக தர்மங்கள்ங்கிறது நிறைய உண்டு. முன் யுகத்துல இருக்கிற தர்மங்கள்லாம் வேற, முன் யுகத்துல பிராமணர்கள்லாம் மத்தியமானம் பண்ணிட்டு இருந்தா அது அந்த யுகத்துல உண்டு, இந்த யுகத்துல பிராமணன் மத்தியமான, கலியுகத்துல பிராமணன் வந்து மத்தியமானம் பண்ணக்கூடாது. மத்தியமானம் தேவராஜ் சுதோத்பத்தி முதலானதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு யுகத்திலயும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. கலியுகத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய நியமங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கான்.
ஏன்னா இங்க புத்தி கெட்டு போயிடும், முன் யுகம் மாதிரி கிடையாது இங்க. அதனால தேச காலங்கத்துக்கு ஏத்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் மாறி மாறி விவசாயமா இருக்க மாதிரி இதுவும் விவசாயமா இருக்கும். அந்த விவசாயம் எல்லாம் மாறக்கூடாது. சில பேர் இதெல்லாம் எதுவும் பார்க்காம அந்தந்த சரித்திரங்கள் எல்லாம் பூர்த்தியா எதுவும் பார்க்க மாட்டான், மேலோட்டமா பார்த்துட்டு இது அதுக்காக அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவான். எல்லாம் பக்தி இருந்தா போதும், பகவானுக்கு தாசன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும், மற்ற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. கலி கோலாகல கிரீடாம், அவ கலி கோலாகல கிரீடையா, அவ பண்றது எல்லாம் கலி இருந்தா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு. மனுஸ்மிருதியில என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, மாட்டு பொண்ணு கழியும், கல்யாண வாய் வர மாட்டு பொண்ணுகள் கழியும், அவளை பூஜிக்கணும் அப்படிங்கிற மாட்டு பொண்ணுகள் எல்லாம் விசேஷமா பூஜிக்கணும். எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக, எந்த இடத்துல அந்த மாட்டு பொண்ணுகள் எல்லாம் பூஜிக்கிறாளோ அந்த ஆத்துல பண்ற சத்கர்மங்கள்லாம் பலிக்கும், ஏன்னா தேவதைகளுக்கு எல்லாம் பிரீதி வரும். எத்திர ஏதாஸ்து ந பூஜ்யந்தே, எந்த இடத்துல அவளை பூஜிக்கலையோ தத்திரைதான் நிஷ்பலா கிரியாக, அங்க எந்த கர்ம பண்ணாலும் தேவதைகளுக்கு பிரீதி வராது, அந்த கர்மம் எது பண்ணாலும் நிஷ்பலமா இருக்கும் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்ற. மனுஸ்மிருதியில இப்ப இந்த வச்சனத்தை அப்படியே எடுப்போம். எத்திரைதாஸ்து பூஜ்யன், எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக, எத்திரைதாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்திர அபலா கிரியாக அப்படின்னு மனுஸ்மிருதியில இருக்கு. மாத்ருவே பிதிருவிச்சைதாக, மாதாவும் பூஜிக்கணும், பிதாவும் பூஜிக்கணும், பதிவிர் தேவரை சதா, பதியும் பூஜிக்கணும், தேவரர்கள்னா மச்சனார் நாத்தனார் எல்லாரும் பூஜிக்கணும். பூஜ்யா பூஷைதவியாச்ச, இந்த மாட்டு பண்ண பூஜிக்கணும். பூஷைதவியாக பூஷணங்கள்லாம் நிறைய கொடுத்து அலங்காரங்கள்லாம் பண்ணணும். பகு கல்யாணமி சுதிஹி, அப்பதான் நல்லது நடக்கும். ஜாமயோ யானு கேகானி சபந்தி அப்பிரதி பூஜிதாக, பூஜிக்கலாம அவளுக்கு கோபம் வந்துருத்தோம்னா தானி கிருத்தியா கதானி இவ பேபிடிச்சாம விரசந்தி சமந்ததா ஏவ மாதேஷு பூஜி. இப்படியே மனுஸ்மிருதி இருக்கோ இந்த வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. இப்ப தேசியம் சொல்ற, இவளை பூஜிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற, பூஜிக்கணும்னா வச்சு ஆத்துல வச்சு அவளுக்கு தூப தீபம் சமர்ப்பியாமே, தூபம் சமர்ப்பியாமே, தீபம் சமர்ப்பியாமே அப்படின்னு சமர்ப்பிக்கணும்னு அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்ல. பின்ன என்ன அர்த்தம் கேட்டா, மனம் கோணாதபடி நடந்துக்கணும், அவளை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, துஷ்டப்படுத்த துஷ்டத்தனமாக அவகிட்ட நடக்கக்கூடாது. பின்ன என்ன கேட்டா, அவளுக்கு திருப்தி வரும்படியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மாட்டு பொண்ணுகளுக்கு பூஜா அப்படின்னா தூபதீபங்கள்லாம் சமர்ப்பிச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பின்ன அவ முகம் கோணாதபடியாக அவள்கிட்ட குரூரத்தனமாக குரூரத்தன்மை காமித்தவள் நடந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும் அர்த்தம். சூத்திரர்கள்கிட்ட நல்ல மரியாதையோட நடந்துக்கணும் அப்படின்னா அப்போ அவளை நமக்கு எல்லாருக்கும் மேல அவளை கூட்டு வச்சு அப்படி கௌரவத்தணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பின்ன அவளை அகௌரவப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அப்படின்னு அந்த ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்ற. பக்தம் லேச்சாதி பூஜோக்தி, அதாவது பக்தம் லேச்சாதி பூஜோக்தி, பக்தர்களையே மிலேச்சனா இருந்தா கூட அவனை பூஜிக்கணும். தஸ்மைதேயம் ததா கிராஹியம் சச்ச பூஜ்யோ யதாஸ்யகம் அப்படின்ற பக்தி அஷ்டவிதா சேஷா எஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே. பக்தியானது மிலேச்சன் கிட்ட இருந்தா கூட பரவாயில்ல, சச்ச பூஜ்யா அந்த மிலேச்சன் பூஜ்யன் அவனை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பூஜிக்கணும்னா கீழ் வந்து நாலு தடவை சேவிச்சு அபிவாதம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பின்ன என்ன அப்படிங்கிட்டா, அகௌரவப்படுத்தாம இருக்கணும், அவமரியாதைப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் அந்த மனுஸ்மிருதி வாக்கியத்தை எடுத்து சொன்னார். இவர் வந்து நிறைய கொடுமை எல்லாம் படுத்து அப்புறம் மூணு வேலையும் பூஜை மாதம் படுத்திட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அந்த மாதிரி அர்த்தம் இல்லையே. அதனால சாஸ்திரத்துல சொன்னது, பக்தர்களுடைய ஜென்மம், பக்தனா இருக்கக்கூடிய அவனுடைய பிறப்பு, அவனுடைய நடத்தை, அவன் செய்யக்கூடிய செயல்கள், அவனுடைய மரணம், அதுல எல்லாத்தையும் எடுத்துக்கணும். பக்த ஜென்ம சிந்தாதீன்னு ஆதிபதம் போட்டிருக்க இங்க. இவருடைய ஜென்மம் மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனையோ இருக்கு. இது எல்லாமே அவன் உடம்புல நல்லா இருக்க மாட்டான். உடம்புல சில பேர் வந்து சில பக்தர்கள்லாம் பார்த்தா பல 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 அழகா திருமணம் எல்லாம் இட்டு போடெல்லாம் போட்டு நல்லா இருப்பான். சில பேர் கிட்ட கிட்ட போனாலே நாசம் அப்படி எல்லாம் இருக்கும். அப்ப அதையெல்லாம் வச்சுன்னு கூட அவஜ்ஞம் எல்லாம் பண்ணக்கூடாது, அவமரியாதை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. அதனால இதெல்லாம் எடுத்துன்னு அவஜ்ஞாக்கிருத்த, இதெல்லாம் அவமரியாதைக்காக இதெல்லாம் பார்த்தானா அது தப்பு அப்படின்னா. ஏன்னா எதுக்காக பார்க்கணும்னா, சாஸ்திர சித்திக்காக, சாஸ்திர விவசாயிக்காக, அவரவர்கள் ஸ்வதர்மத்தை விடாம செய்யணும் அப்படிங்கறதுக்காக
சாஸ்திர வியவஸ்தா சித்தியர்த்த பக்த தர்மாதி சிந்தகா, சாஸ்திர விதத்தை சித்திக்கிறதுக்காக அந்த பக்தருடைய ஜென்மம் முதலானத நம்ம அப்படியே வச்சுக்கணும் மனசுல. அதுக்காக அதை விட்டுடக்கூடாது, அது உண்டு. சாஸ்திர விதத்தை சித்திக்கிறதுக்காக அது உண்டு. அது மாதிரி அவருடைய செயல்கள் முதலானதெல்லாம் கூட சாஸ்திர விதத்தை சித்திக்கிறதுக்காக அதெல்லாம் மொத்தம் உண்டு அப்படின்னு சொல்லணும். மரணம்ங்கிறது கூட 15 நாளா படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் வச்சுப்போம். இப்போ 15 நாள் அவர் படுத்துட்டு இருக்காரு, எழுந்துக்கவே முடியாம இருக்காருன்னா அதாவது சந்தியா வந்தாலும் அவரால் பண்ண முடியாது. ஒண்ணு அவர் தான் அடியோட படம் கோபால படுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால். அப்போ அதை வச்சு அவர் அவஜ்ஜியம் எல்லாம் மொத்தம் பண்ணக்கூடாது, அவமரியாதை எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணி என்ன பண்றது, கடைசியில ஆஸ்பத்திரியில ஒருத்தர் என்ன பண்ணார், பரம வைதிகரா இருந்தார், வைதிகர்னா ஆச்சாரமா இருந்தார், வெளியில எங்கேயுமே சாப்பிட மாட்டார், யாராத்திலயுமே போய் சாப்பிட மாட்டார். அது மாதிரி ரொம்ப சுத்தமாக அஜாவா இருந்தார். கடைசி காலத்துல உடம்பு சரியில்லாம போயிட்டு ஆஸ்பத்திரியில போயிட்டா, அங்க போனா அங்க ட்ரிப்ஸ் கேட்க வேண்டி வந்தது. அந்த வாயு வழியா ஆகாரம் எல்லாம் அவ குடுக்கிற ஆகாரத்தை தான் சாப்பிடணும், மற்றெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ இத்தனை நாள் இவர் கட்டி காட்டு நம்ம தான் சாப்பிட மாட்டேன், இங்க சாப்பிட மாட்டேன், அங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில ஆஸ்பத்திரியில போய் உட்காந்து அங்க பால் கொடுத்தா பால் சாப்பிடணும், இல்ல எதுவுமே சாப்பிடக்கூட இட்லி மாத்திரம் தான் சாப்பிடணும் அப்படின்னா ஆஸ்பத்திரியில உட்காந்து சந்தியாவதம் கிடையாது, தீட்டு கிடையாது, விருப்பு கிடையாது, ஸ்நானம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது மொத்தம் அந்த இருக்கிறத அதைதான் சாப்பிட வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவமரியாதைப்படுத்தக்கூடாது. அவர் பக்தரா இருந்தாலும் அவர் அவமரியாதைப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே பகவான் பாத்துக்கிறான், இது வந்து பகவான் நடத்துற திட்டம். இது நம்ம லோகத்திலே பார்த்துட்டு இருப்போம், ஒண்ணும் இல்லாதவாள்லாம் சௌக்கியமா இருப்பா, எல்லாம் இருக்கிறவாள் கடைசியில் அசௌக்கியமா இருப்பா. இப்படி எல்லாம் நம்ம நிறைய பாத்துருக்கோம். பெருமாளையே நம்பின்னு இருக்கோம் கஷ்டப்படுவா, பெருமாளையே நம்பாத இருக்கோம்னா சுகப்பட்டு இருப்பான். அதனால பெருமாளையே நான் நம்பின்னு இருக்கேன், எனக்கும் இவ்வளவு கஷ்டம் வருது, அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படி இல்ல நம்ம வந்து சட்டின்னு நினைச்சிட முடியாது இல்லையா. அது மாதிரி பகவான் வந்து யார் யாரும் என்னென்னு வச்சிருக்கான். அப்ப வந்து சந்தியாவனத்துக்கு இதுக்கு வியவஸ்தையெல்லாம் வச்சிருக்காரு சாஸ்திரர். அவர் சந்தியாவனம் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்ங்கிற வியவஸ்தையெல்லாம் வச்சிருக்கான். ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் சந்தியாவனம் பண்ண முடியும், அந்த வழியெல்லாம் வச்சிருக்கான். அப்ப அவருக்கு பதிலாக என்னங்கிறது வச்சிருக்கான். அவர் குளிக்கலாம் வச்சுக்கோங்க, அதுக்கு வியவஸ்தை வச்சிருக்கான். அவர் குளிக்காட்டா கூட பரவாயில்ல, நல்லா குளிச்சுட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் சொட்டா போறோம் அவருக்கு சுத்தி வந்துடும். சுத்தமா இருக்கக்கூடிய இவர மாதிரியே சுத்தியா இருக்கக்கூடிய ஒருத்தர் அது ஸ்பிருஷ்டா சௌசன் பேர். அது தொட்டானா போதும், உடனே அவருக்கு சித்தி வரும். சாஸ்திரங்கிறதுல எல்லாத்துக்குமே வழி உண்டு. வழி இல்லாத சாஸ்திரங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு நீச்ச வழி, எந்த ஒரு ஆபத்து வந்தா கூட அந்த ஆபத்துக்கு ஆபத்து தர்மம் அப்படின்னு, ஆபத்துல கூட அனுஷ்டிக்கிறதுக்கு ஆபத்து தர்மம் அப்படிங்கிற சில தர்மங்கள்லாம் உண்டு. அப்ப வந்து நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து சுத்தமா இருக்கக்கூடியவர், அவரை தொட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் சுத்தமாயிடுவார். இவர் மறுபடியும் ஸ்நானம் பண்ணலாம், ஸ்நானம் பண்ணா இவர் சுத்தமாயிடுவார் அப்படின்னு ஒரு வழி ஒண்ணு இருக்கு. இது இந்த இடத்துல மட்டும்தான், எல்லா இடத்துலயும் கிடையாது. எல்லா இடத்துலயும் எப்படின்னு கேட்டானா, தீட்டோட இருக்கிற தொட்டாதான் அந்த குளிச்சவருக்கு தீட்டு வரும். குளிச்சவர் தொட்டா இவர் சுத்தமாயிடுவாங்கிறது கிடையாது. எப்பவுமே அது இந்த சைடு தான் வழி, அந்த சைடு போகாது. குளிச்சவர் தீட்டுக்காரரை தொட்டு தீட்டுக்காரர் சுத்தமாயிட்டான்னு சொல்ல முடியாது. ஆனா தீட்டுக்காரரை தொட்டானா இவர் தீட்டாயிட்டார் அப்படிதான் உண்டு சாஸ்திரத்துல. ஆனா பாருங்க இந்த இடத்துல மாத்திரம் விசேஷமா இப்படி அனுமதி பண்றது. அதனால அவர் சந்தியாவனம் பண்ணாலும் சரி, பண்ணலன்னு சரி, குளிச்சாலும் சரி, குடுக்காலும் சரி, அது மாதிரி அவரை கண்டதெல்லாம் வேற ஏதாவது சாப்பிட வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வழி இருக்கு சாஸ்திரத்துல. இதுக்குமே வழி இல்லைங்கிறது கிடையாது மொத்தத்துக்குமே. அதனால அதுக்கேற்ற மாதிரி சாஸ்திரப்படி எல்லாம் நடக்கும், அது நடக்கும்படி பகவான் வந்து வியவஸ்தை எல்லாம் மொத்தமும் பண்ணிருக்கான், அதுல எந்த குறவும் கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, இப்ப அவருடைய ஜென்மத்தை இது எதுக்காக சொன்னதுன்னு கேட்டானா, ஜென்மத்தினாலே ஒருத்தரை காக நினைக்க கூடாது, அது மாதிரி மரணத்தினாலேயும் ஒருத்தரை காக நினைக்க கூடாது. மரணங்கிறது பல விதமா வரலாம், அதை வச்சிருந்தா அவரை வந்து தாழ நினைக்க, தாழ நினைக்க கூசும்படி ஆயிற்று அவர் பிரபாவம் அப்படிங்கிற சுவாமி தேசியம். ஆனா தாழ நினைக்கிறதுக்கு நமக்கே கூசும், அந்த மாதிரி அவர் பிரபாவம். ஏன்னா அவர் பாகவதரா இருக்கார், பாகவதார் கூட அவருடைய பிரபாவம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவர் தாழ நினைக்கும்படி நமக்கே கூசும்படியாக இருக்கான். அதனால அதுக்கான கௌரவத்தோடு கூட அவளை நடத்தணும் அப்படிங்கறதுக்காக அது உண்டு. மற்றபடி சாஸ்திர வியவஸ்தைக்காக அந்த ஜாதியும் முதலானதும் மொத்தமும் உண்டு அப்படின்னு ஒரு அழகான ஒரு நிர்வாகத்தை சுவாமி செஞ்சிருக்கார். இது எதுக்காக அப்படின்னா, பகவத் கைங்கரியங்கள்லாம் பண்ண வேண்டியவன் அந்தந்த ஜாத்திச்சிதமான கைங்கரியங்கள் தான் மொத்தமே பண்ண முடியும். அவன் வர்ணாசிரம தர்மங்கள் கைங்கரியம் பண்ணும். அது மாதிரி கோயில்ல வந்து, கோயில எத்தனையோ விவசாயம் இருக்கு. கோயில போனான்னா அர்ச்சகர்கள் வந்து பகவானுக்கு பூஜை எல்லாம் ஆராதனைகள் எல்லாம் பண்றான். அர்ச்சகர் யாருன்னா, பாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்தவரோ இல்ல வைகானசத்த ஆகமத்தை சேர்ந்தவரோ இருக்கார். வைகானச ஆகமத்தை சேர்ந்தவர்கள் அந்த வைகானச குலத்திலேயே பிறந்திருக்கணும், வேற வழி கிடையாது. அவள் தான் அந்த பெருமாள் ஆராதனை பண்ண முடியும். பாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்தவர் அவ வந்து அந்த தீக்ஷா அப்படின்னு வாங்கிக்கிறார். அதனால அவர்கள் வந்து பெருமாளை தொட்டு ஆராதனை பண்ண முடியும்.
இவரை தவிர மற்ற பேர் யாரும் பெரிய கோவில்கள்ல திருவாரூர் பண்ண முடியாது. ஒன்னு பாஞ்சராத்திரத்தை சேர்ந்தவாளாகணும், இல்ல வைதான சாகரத்தை சேர்ந்தவாளாகணும். இதுதான் முன்னாடி ஒரு தரம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு அரசாங்கத்துல இத பத்தியான ஒரு பிரச்சனை வந்தது. யார் வந்து யார் சொத்து பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் வந்து முதலமைச்சரா இருந்தபோது இந்த விஷயத்தை பத்தி ஒரு தீர்மானத்துக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக பல பேர்கிட்ட அபிப்பிராயங்கள்லாம் கேட்டு அனுப்பிச்சிருந்த. இப்போ பல மடாதிபதிகள் எல்லார்கிட்டையும் போய் அபிப்பிராயங்கள்லாம் கேட்டு அனுப்பிச்சிருந்த. அப்ப வந்து முக்கூர் ஐசிங்கிற ஸ்ரீரங்கத்துல இருந்தார். ஸ்ரீரங்கத்துல அப்ப ஆரம் வீரப்பன்னு தொடர்ந்தார். அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தார். அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல ஐசிங்கர் கிட்ட வந்து இந்த கேள்வியெல்லாம் நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்தோம். அப்போ இந்த கேள்வி எல்லாம் கேட்டா அவ வந்து பக்தனா இருக்கிறவன் ஒருத்தன் ஆகமங்கள் எல்லாம் படிச்சு சுத்தனா இருந்து பகவான தொட்டு ஆராதனைகள் எல்லாம் பண்ணா என்ன தப்பு, பூஜை எல்லாம் பண்ணா என்ன தப்பு அப்படி எல்லாம் அவன் கேட்டான். அப்போ அதுக்கு முக்கூழ் ஐயங்கள் சொன்ன, அவருக்கு அவருக்கே உரிய பாஷையில அவர் சொன்ன, வைத்தியமே அப்படின்னு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, முதல்ல நானே பண்ணக்கூடாது அப்படின்னுட்ட. நீ எங்கிட்டதான வந்து கேக்குற, என்ன ஏதோ ரொம்ப பெரியவன் அப்படின்னு நினைச்சு நீ எங்கிட்ட வந்து கேக்குற. எனக்கு தமிழ்நாட்டிலயும் பாரதத்தில் பல இடத்துல எனக்கு சிஷ்யர் இருக்கா, ஆயிரக்கணக்கில் எத்தனையோ பல்லாயிரம் எத்தனையோ பத்தாயிர கணக்குல எனக்கு சிஷ்யர்கள், இல்ல லட்சக்கணக்கில் சிஷ்யர்கள் எனக்கு பல இடத்துல இருக்கா. ஆனால் நான் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலோ திருப்பதி கோயிலோ இல்ல காஞ்சிபுரம் கோயிலோ நான் போய் பூஜை பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. அவ விடமாட்டாங்கிறது இல்ல, சாஸ்திரம் எனக்கு அனுமதி கொடுக்காது, நான் பண்ணக்கூடாது. அது அந்த ஆகமத்துல வந்தவர்கள் அவர்கள் தான் பண்ணலாமே தவிர இதா பண்ணக்கூடாது. அதனால இது வந்து ஜாத்தியை வச்சு வந்தது இல்ல, இது ஜாத்தியை வச்சோ வெறும் படிப்பை வச்சோ அப்படி வந்தது இல்ல. இது படிப்பை வச்சு வரதா இருந்தா ஒரு சர்டிபிகேட் இருந்தா பண்ணலாம் அப்படின்னு, ஒரு சர்டிபிகேட் இருந்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆகமம் படிச்சிருக்கேன்னு ஒரு சர்டிபிகேட் வந்தா உடனே இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஆகும். ஆனா இது படிப்பு வச்சு வருது இல்ல, இது ஜாத்தியை வச்சும் வருது இல்ல. ஏன்னு கேட்டானா சில ஆலயங்கள்ல அப்ராமணம் கூட பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. பிராமணேகி க்ஷத்ரியேகி வைசேகி சூத்ரீச கிருதலட்சணிகின் பாஞ்சராத்திர ஆகமம் சொல்றது அப்படின்னு. யாரா இருந்தாலுமே கிருதலட்சணிகி அவ அதுக்கான லட்சணங்கள் எல்லாம் பெற்றுண்டானா அவர்கள் வந்து திருவாராதனம் பண்ணலாம். அது அது சில கோயில்கள்ல இந்த விவசாய இருக்கும் இல்லையோ. இப்ப திருப்பதிங்கிறது வைகானச கோயில், ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது பாஞ்சராத்திரம். அப்ப திருப்பதி அர்ச்சகர்கள் வந்து இங்க வந்து பண்ண முடியாது, ஸ்ரீரங்க அர்ச்சகர்கள் வந்து திருப்பதியில போய் பண்ண முடியாது. அது இருக்கட்டும், பாஞ்சராத்திரத்திலே காஞ்சிபுரம் பாஞ்சராத்திரம் ஸ்ரீரங்கம் பாஞ்ச இதுக்குள்ளேயே வித்தியாசங்கள் எல்லாம் நிறைய உண்டு. ஏன்னா அதுல எந்த ஆகமத்தை பின்பற்றா அவள் பாஞ்சரத்தில எந்த சம்ஹிதை, சம்ஹிதையின் பெயர் பௌஷ்கர சம்ஹிதையா சாத்வத சம்ஹிதையா ஈஸ்வர சம்ஹிதையா, எந்த சம்ஹிதையை பின்பற்றி ஆகம ஆராதனங்கள்லாம் நடக்கிறது. அது எதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த ஆகமத்தை சொல்ற அந்த கோயில் கட்டும் போது, அந்த கோயில் கட்டுறதுக்கான கடைக்கால் எடுக்கும் போது எந்த சம்ஹிதையை பின்பற்றி கடைக்கால் எடுத்தாலோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னுட்டா. அப்ப இது மாறக்கூடாது. தூப்புல் தேசியின் சன்னிதி வைகானச சன்னிதி, காஞ்சிபுரம் வரராஜி பெருமாள் சன்னிதி, பாஞ்சராத்திர சன்னிதி அப்படின்னு இருக்கு. அப்ப இது ரெண்டும் கணக்க முடியாது. இந்த மாதிரியாக எத்தனையோ விவசாயிகள்லாம் பண்ணிருக்கா. அதனால இது ஆகம சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயமோ இது கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி புரிய வச்ச. அது அப்ப புரிஞ்சதோ இல்லையோ, ஆனா இப்ப சமீபத்துல கூட சுப்ரீம் கோர்ட்ல இதை பத்தியான ஒரு கேஸ் ஒன்று வரும்போது அவ இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கா. அவ இது ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது ஆகம சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னும் அவரை கோயில்ல வச்சு பூஜிக்கலாம் அப்படின்னும் நமக்கு சொல்லி கொடுக்கறது ஆகமம் தான். பகவான் இருக்கார் அப்படின்னு நம்பிண்டு அவர் கோயில் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நம்பிண்டுதான் இது மொத்தம் வரும். இதை நமக்கு சொல்றது எதுன்னு கேட்டாலும் ஆகமங்கள், அந்த ஆகமங்கள் தான் இவர் பூஜிக்கலாம்னு இவர் பூஜிக்க கூடாதுன்னு அந்த ஆகமங்கள் தான் சொல்றது. அதனால அது சொல்லபடிதான் நாம ஏத்துக்க முடியுமே தவிர நம்ம இஷ்டப்படி ஏத்த முடியாது. என்ன அந்த விஷயத்த சொல்லி கொடுத்ததே அதுதானே, பகவான் இருக்கார் அவர் பூஜிக்கலாங்கிறது சொல்லி கொடுத்தே ஆகும் தானே. அதனால இது வந்து ஆகம பிரக்கிரியை தவிர வேற விதமான சமுதாய பிரச்சனை இல்லை, இது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனையும் இல்லை, இது சமுதாய பிரச்சனையும் இல்ல, இது ஆகமத்தை கொண்டு அணுக வேண்டிய பிரச்சனை அப்படின்னு ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்ல கொஞ்ச மாசம் முன்னாடி கொடுத்துருக்கான். இது வந்து எத்தனை நாள் நிற்குங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனா இது உண்மையான ஒரு நேர்மையான ஒரு தீர்ப்புன்னு ஒண்ணு இப்ப வந்திருக்கு அப்படிங்கறதாக பெரியவர்கள்லாம் எல்லாரும் நினைச்சா. இப்ப இத்தனையும் சொல்ல வந்த விஷயம் இதுக்காக அப்படிங்கிட்டா, இப்படியாக விவஸ்தைகள் நிறைய இருந்துருக்கு. கோயில்ல கைங்கரியம் பண்ணச்ச கூட அந்த மாதிரியான விவஸ்தைகள்லாம் நிறைய இருந்துருக்கு. அப்படிங்கிறபடினால மனுஷன் பண்ற அனுஷ்டானங்கள், மனுஷன் பண்ற கைங்கரியங்கள் எல்லாமே இந்த விவஸ்தைக்கு உட்பட்டு தான் பண்ணணும்.
நல்ல பரம பக்தனா இருக்கேன், நான் கோயில போய் பண்ணலாமா. திருவனந்தபுரம் கோயில தௌலவாக மோப்ரியாக இருக்கு, அதுல புராணத்துல துளு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் பண்ணணும். ஏன்னா தௌலவா மோப்ரியாக பத்மாவுடைய வார்த்தை இது, துளு வம்சத்தை சேர்ந்தா எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள், அவர்கள் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்க அப்படின்னு இருக்கு. அப்ப இன்னைக்கும் அப்படிதான் நடந்துருக்கு, இன்னைக்கோ நடந்த விஷயம். அதை பின்பற்றி இன்னைக்கும் இந்த துளு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்க வந்து விசேஷ பூஜை எல்லாம் மொத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற பேர் அங்க நினைச்சா கூட பண்ண முடியாது, இந்த பாஞ்சராத்திரக்காராலோ வைகானசக்காராலோ கூட அங்க வந்தா பண்ண முடியாது அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி சாஸ்திர வியவஸ்தை சித்திக்காக இந்த மாதிரியான சில வியவஸ்தைகள்லாம் மொத்தம் இருக்கு. இதுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து கைங்கரியங்கள் பண்ண முடியும், இதை மீறி எந்த கைங்கரியங்களும் பண்ண முடியாது. கைங்கரியம் பண்றதுக்கு உறுப்பாக அதுக்கு அங்கமாக இதெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கைங்கரியம் பண்ண முடியறதோ இல்லையோ, அந்த இதுல இருக்க பிராமணா இருக்கிறதுனால சில கைங்கரியங்கள் பண்ண முடியும். நம்மால கோயில அர்ச்சகர்கள் சில கைங்கரியங்கள் பண்றான், மற்ற பேர்லாம் இன்னும் எத்தனை பேர் எத்தனையோ கைங்கரியம் பண்றோம். ஏழை பண்றவர்கள்லாம் ஏழை பண்ற கைங்கரியம் பண்றா, விளக்கு ஏற்றவர்கள் அந்த கைங்கரியம் பண்றான், மடப்பள்ளி மடப்பள்ளி கைங்கரியம் பண்றா, பெருக்கிறவர்கள் பெருக்கிற கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். எத்தனையோ கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். அந்த பலன்கிறது என்னமோ ஒண்ணுதான், அர்ச்சகாலுடைய கைங்கரியத்துல என்ன பண்ணணும் அதே பலன் தான் இங்க பெருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலன். ஏன்னா இவர்கள் சுதர்மத்தை தான் இவா பண்றா, அவளும் சுதர்மத்தை தான் அவா பண்றா, அதனால அதனுடைய பலன் அப்படிங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கும், அதுல எந்த விதத்திலையும் குறவுங்கிறது இருக்காது. அதனால இதை மாத்தி வந்து நான் ஏன் இதை பண்ணக்கூடாது, நான் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்காமல் வியவஸ்தைக்கு அனுசரிச்சு கைங்கரியம் பண்றதுதான் நியாயமா இருக்கும். அதனால ஆஜ்ஞானுஜா கைங்கரியங்கள் எல்லாம் சாஸ்திர வியவஸ்தைக்கு உட்பட்டு வர்ணாசிரம தர்ம நியமங்களுக்கு எல்லாம் உட்பட்டு செய்யறது நியாயமாக இருக்கும் அப்படிங்கறதை சுவாமி தேசியன் இங்கு சாதிக்கிறார். அதனால இதையும் பண்ணணும் அப்படிங்கறது இங்க சொன்னதாச்சு. அடுத்த திருநாமம் சார கல்க ஸ்வரூப ஸ்ரீமத் கைங்கரிய விபாகத்திற்கு சார ரூபமாகவும் கல்க ரூபமாகவும் உள்ள பகவத் கைங்கரியங்களை பிரித்து அறிந்தவர் அப்படின்னார். இதுல வந்து பகவத் பக்தனா இருக்கிறவன், சரணாகிரி பண்ணனா இருக்கவன், அவன் கைங்கரியம் பண்ணச்ச அனன்ய பிரயோஜனமா பண்ணணும். அனன்ய பிரயோஜனம்னா வேறு பிரயோஜனம் எதுவும் எதிர்பார்க்காமல் இவன் கைங்கரியங்கள்லாம் பண்ணணும். சில சாதாரண மனுஷர்கள்லாம் கைங்கரியம் பண்ணும்போது அதுல பலனை எதிர்பார்ப்பான், நான் இத்தனை பண்றேன் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சில பலன்களை எல்லாம் எதிர்பார்த்து விளக்கேத்தனும்னா அதுக்கு சில பலன்களை எதிர்பார்ப்பான். ஒரு மண்டல காலம் விளக்கேத்தினா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னுவா, இல்ல 12 நாள் பிரதட்சிணம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்வா. இந்த மாதிரியாக 12 வாட்டி நித்தியம் வந்து ஒரு மாச காலம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொன்னா அதுல இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கெல்லாம் ஆரம்பிச்சு அந்த பலனுக்காக கைங்கரியம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்குமா இருக்கும், அது விஷயம் வேற. ஆனால் இந்த சரணாகதி பண்ணவன் முதலானவர்கள் எம்பெருமான் கிட்ட ஆத்மா ஒப்படைச்சு காணியோ, அவன் கைங்கரியம் பண்றது ஒரு பலனுக்காக பண்றது கிடையாது, இவன் பல தியாகத்தோட தான் பண்றான். இவன் அவன் அனன்ய பிரயோஜனமாக எம்பெருமானுடைய பிரீத்திக்காக கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக இவன் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கைங்கரியத்தை ரெண்டு விதமா பிரிச்சிருக்கா சாஸ்திரத்துல, சார கைங்கரியம் அப்படின்னும் கல்க கைங்கரியம் அப்படின்னும். சாரம்னா சாரமானதுன்னு அர்த்தம், கல்கன்னா சாரத்தை எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறதுக்கு கல்கன்னு சக்கைன்னுவா தமிழ்ல. கரும்பு சாறு எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, சாறு எடுத்தாலும் மீதி என்ன இருக்கோ அதுக்கு வந்து சக்கை தான், கரும்பு சக்கை இல்ல அதுக்குதான் கல்கம் அப்படின்னு. இப்படி லட்சுமிபதியா இருக்கக்கூடிய பகவானுக்கு செய்யற கைங்கரியம் ரெண்டு விதம், ஒண்ணு சார கைங்கரியம். சார கைங்கரியம்னா வேறு பலனை எதுவும் எதிர்பார்க்காமல் பகவானுக்காகவே பகவானுடைய உகப்புக்காக பண்ற கைங்கரியத்துக்கு சார கைங்கரியம். இந்த கைங்கரியத்தை பகவான் வந்து தன் தலையினால ஏத்துக்கிறானா. கல்க கைங்கரியம் அப்படிங்கிறது சக்கை மாதிரி, அது தம்பார்த்தம் பரபீடார்த்தம், தம்பத்துக்காகவோ இன்னொருத்தரை பீட பண்ணணும் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவோ, ஏன்னா அவரை கைங்கரியம் பண்ண விடாம தடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவோ, இன்னும் வேற ஏதாவது பலனை உத்தேசிச்சோ, இவனுக்கு கியாதி நான் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் அப்படின்னு கியாதி முதலானதுக்காகவோ இந்த பண்ற கைங்கரியம் எல்லாம் கல்கம் சக்கை போனது. சில பேர்லாம் தம்பத்துக்காக பண்ணுவா, இவ்வளவு ரூபாய் செலவிச்சு பண்றேன் நானு, என்ன மாதிரி யாரும் பண்ணல அப்படின்னு தெரியுமா சொல்லிருக்கிறதுக்காக தம்பத்துக்காக பண்ணுவா. பரபீடார்த்தம் இன்னொருத்தர் கஷ்டப்படுத்துறனுங்கிறதுக்காகவே பண்றது, நான் அவன் என்ன பண்றது அவனை பண்ண விட்டாம தடுக்கணும் அப்படிங்கறதாக போட்டி போட்டு பண்றது. இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் சாரமான கைங்கரியமா இருக்காது அப்படின்னு இப்படி ரெண்டு விதமா பிரிச்சு கைங்கரியத்தை சொல்லி வியாசர் வந்து அழகா சொல்ற. பரமை காந்திகள் செய்யக்கூடிய கைங்கரியத்தை எல்லாம் பகவான் வந்து தன்னுடைய சிரஸ்னாலே ஏற்கிறான், மற்ற பேர் செய்யற கைங்கரியத்தை பகவான் ஏற்கிறான் அப்படிங்கறது மாத்திரம்தான்.
அப்படின்னா சிரசான எங்கனா தலை வழங்கி தத்தே நத்தேன சிரசா தவ மௌலி மாலாம் அப்படின்ற ஆண்டாள் வந்து மாலையை சூடி கொடுத்த போது பெருமாள் என்ன பண்ணா தலை குனிஞ்சு ஏற்றுப்பாராம். இங்க சீவிலி புத்தூர்ல அடபெருங்கோயிலுடைய பெருமாள் இருக்காரு இல்லையோ, அவர் வந்து பொதுவா பொதுவா மாலை யாராவது பார்த்தாலும் பெருமாள் அப்படியேதான் இருந்துருப்பார். மாலை போடும்போது தலை குனியனம்ங்கிறது பெருமாளுக்கு கிடையாது, அவர் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்ல, அப்படியே அவர் கம்பீரமா இருப்பார். பெரியவர்களுக்கு எல்லாம் மாலை ஆகும்போது அவர் கம்பீரமா இருந்துருப்பா மாலை இடுவான் அவ்வளவுதான். ஆனால் ஆண்டாளுடைய மாலை அப்படின்னு கொண்டு வந்தான்னா அப்ப பெருமாள் வந்து தலை குனிஞ்சுட்டு வரான், தலை குனிஞ்சு அந்த மாலை ஏற்றுவான். தத்தேன தேன சிரசா தவ மௌலி மாலாம். ஆண்டாளும் அந்த மாலையை எங்க இருந்து கொடுக்கறாருன்னா, பொதுவா வந்து மாலையை தொடுத்து புஷ்பத்தை அப்படி கொடுக்கறாங்கிறது இல்ல, அப்படி கொடுத்தா பரவாயில்ல, மாலையை தொடுத்து புத்தம் புதுசா மாலை அப்படி கிடையாது. அவர் அதை தான் சூடிந்து கொடுக்கிறார். ஆண்டாள் தான் சூடிந்து தன்னுடைய மௌலி மாலா தன்னுடைய சிரஸ்ல தான் வச்சிருந்து கொடுக்கறது வந்து பெருமாள் வந்து நத்தையன சிரசா, அவர் தலை வணங்கி பெருமாள் அதை ஏத்துக்கிறார் அப்படிங்கிறார். ஏன்னா பரமை காந்தியா இருக்கிறபடினால ஆண்டாளுடைய அவதார வைபவத்தினாலே அது அந்த மாதிரி பரமை காந்திகள் செய்யற கைங்கரியத்தை ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இவர் புஷ்பம் சமர்ப்பிக்கிறாரோ ஏதாவது ஒண்ணு பண்ணாரோ பெருமாள் வந்து அதை தலை குனிஞ்சு ஏத்துப்பான் அப்படின்னா அத்தனை பிரீத்தியோட ஏத்துப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாதவா செய்யற கைங்கரியத்தை அதுக்கு அந்த கைங்கரியம் பகவானுக்கு வருமா இருக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. விசிறி விசிறி வச்சுக்கோங்க, பெருமாளுக்கு காத்து வருமானம் வரதான் வரும். விசிறி கைங்கரியம் பண்ண ஆனா திருக்கு தீய நண்பர்கள் அந்த விசிறி கைங்கரியம் வேற, போட்டிக்காக செய்யற விசிறி கைங்கரியம் அப்படிங்கிறது வேற. சாட்சால் லட்சுமி பதாவேவ கிருதம் கைங்கரியமஞ்சசா சார கல்க விபாகேன திதா சத்பிருதீரியதே கிருதகிருத்யஸ்ய கைங்கரியம் ஏத அனன்ய பிரயோஜனம் குருவாதி ரக்ஷணார்த்தம் வா தத் சாரம் பிரதக்ஷதே. குரு ரக்ஷணத்துக்காக கைங்கரியம் பண்றானா ஆச்சாரியனுக்காக, ஆச்சாரியன் சொல்லிட்டார், ஆச்சாரியன் பண்ண சொல்லி சொன்னார், அது அதுக்காக கைங்கரியம் பண்றான். அவருடைய வார்த்தைய நம்ம வந்து பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அது சார கைங்கரியம். அது ஆனந்தாழ்வான் கைங்கரியம் பண்ணார், திருமலையில திருவேங்கட முடியானுக்கு ராமானுஜர் கைங்கரியம் பண்ண சொன்னார் அப்படின்னு கைங்கரியம் பண்ணார். பெருமாள் திருவேங்கட முடியானுக்கு ஒரு சமயம் கோபம் வந்துருத்தோம், அவர் பார்த்து நீ பண்ண கைங்கரியெல்லாம் போறோம்ட்டார், நீ பண்ண கைங்கரியெல்லாம் போறோம் நீ கலந்து போகலாம் அப்படின்னார். அவர் சொன்னார், நான் உமக்கு கைங்கரியம் பண்ண ராமானுஜருக்கு தான் கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கேன், அதனால அவர் போன்னு சொன்னாதான் நான் போவேன்னுட்டார். இல்லாட்டா என்ன நீ சொல்லி நான் வரல, உமக்காக நான் வரல, ராமானுஜர் சொன்னார் போய் கைங்கரியம் பண்ண சொல்ல, அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இத கேட்டு திருவேங்கடார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு. ஐதிஹியத்துல அதான் குருவாதி ரக்ஷணார்த்தம் குரு முதலானவர்களுக்காக பண்ற கைங்கரியம். தம்பார்த்தம் பரம பீடார்த்தம் தன்னிரோதார்த்தமே வா பிரயோஜனாந்தர அர்த்தம் வா கைங்கரியம் கல்கயிஷ்யதே. அந்த கைங்கரியங்கள்லாம் கல்கம் அப்படின்னு பெயர் அப்படின்னு. யா கிரியா சம்பிரயுக்தா சியும் ஏகாந்த கத புத்திவிஹி தா சர்வா சிரசா தேவா பிரதிகிருஹாதி வைஸ்வயம் என்று ஸ்ரீ வேதவியாச பகவான் அருள் செய்தான். இதெல்லாம் வேதவியாசர் வந்து இத வேதவியாச பகவான் சொல்ற, பகவான் வேதவியாசர் வந்து இப்படியாக அருள் செய்யற சிரசா தேவா பிரதிகிருஹாதி வை ஸ்வயம் ஸ்வயம் அப்படின்னா தானே ஏத்துக்கிறான். கவ்யம் கவ்யஞ்ச சததம் விதி பூர்வம் பிரயஞ்சதே தத் சர்வம் தேவ தேவஸ்ய சரணா உபதிஷ்டதே. சில பேர் வந்து யாகத்துல வந்து நிறைய ஹவ்ய கவ்யம் ஹவ்யம் கவ்யம் எல்லாம் கொடுக்கறா. கவ்யம்னா தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹவ்யம் பேர், பித்தர்களுக்கு கொடுக்கறதுக்கு கவ்யம் பேர். அப்போ யஜ்னேஸ்வரா ஹவ்ய கவ்ய சமஸ்த போக்தா தத் சர்வ ஹரிஹி ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிருக்கு. யஜ்னேஸ்வரனா இருக்கக்கூடியவன் ஹவ்யம் கவ்யம் எல்லாத்தையும் ஏற்கக்கூடியவன் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ இதே வேதவியாசர் அதே மகாபாரதத்துல சொல்ற தேவதைகளுக்கும் பித்திருக்களுக்கும் முறைப்படி கொடுக்கற வஸ்துக்கள், தேவதைகளுக்காக ஹவ்யத்தை கொடுக்கறான் வச்சுப்போம், பித்திருக்களுக்காக கவ்யத்தை கொடுக்கறான் வச்சுப்போம், இதெல்லாம் கூட எம்பெருமான் வரைக்கும் போய் சேருமா, தேவர்களுக்கு கொடுக்கறதோ அது வரைக்கும் போய் சேரும். ஆனா எங்க போகும்னா திருவடியில போகும் அது. ஏன்னா அந்த தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை வணங்குறபடினால எதுவானாலும் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதிங்கிற மாதிரி எதுவானாலும் பகவான் வரைக்கும் போகும். யோ யோ யாம் யாம் தரும் பக்தகான் பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், நீ எந்த தேவதையை பூஜிச்சாலும் சரி அது என்னதான் வந்து சேரும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கான். ஆனா அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற, என்ன வந்து சேருங்கிறது பகவானுடைய திருவடியில வந்து சேரும், அந்த தேவதையை பூஜி அது எம்பெருமானுடைய திருவடியில வந்து சேரும். அப்ப எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா திருவடியில வந்து சேர்றது ஆகா சரி அப்படின்னு ஏத்துக்கிறார். ஆனா எம்பெருமானை குறிச்சே பண்ணும்போது அப்ப பகவான் தானாகவே நேராக வந்து முன் வந்து தன்னுடைய தலையை வணங்கி
அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் வந்து பிரீதியோடு கூட அவன் ஏத்துக்கிறான். மற்றதெல்லாம் வந்தது விட முடியாது ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வரணும் எனக்கு அது தேவையானது எனக்கு அது இஷ்டமானது அப்படின்னு சொல்லி பிரீத்தியோட ஏத்துக்கிறது இன்னும் ஒண்ணு இருக்கு. இந்த சார கைங்கரியத்தை எம்பெருமான் பிரீத்தியோட கூட ஏத்துக்கிறான். மற்றபடி தேவர்களுக்கு மூலமாக வரக்கூடிய கைங்கரியம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் வந்து எம்பெருமான் மற்ற தேவர்களுக்கு பண்ண கைங்கரியம் எம்பெருமானுக்கு வந்தா கூட அவ்வியசங்கங்கள்லாம் வந்தா கூட. அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றான், ஏகோ யஜ்யேஸ்வரஹா அவ்ய கவ்ய சமஸ்த போக்தா அவ்யாத்மா ஹரிஹி ஈஸ்வரோத்ர தத் சன்னிதானா தபயாந்த சத்யா ரக்ஷாம் சசேஷானி அசுராச்சு சர்வே ஏகோ விஷ்ணுன் மகத்பூதம் பிருதக் பூதான்யநேகசஹா அப்படின்னு த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வகவியஹ அவன் தான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறான், அவன் தான் யஜ்ஞேஸ்வரன், அவன் தான் கவ்ய சமஸ்த போக்தா அப்படின்னு சாத்தத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்றான். சாத்தம் பண்ணச்சா இது மொத்தம் பகவானுக்கு தான் போய் சேர்றது, பகவானுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான், அவன் தான் யஜ்ஞேஸ்வரன் அப்படின்னு. அப்போ சாத்த ரூப பகவத் ஆராதன உபக்ரம ஏன்னா இந்த சாத்தங்கிறது பகவத் ஆராதனம் அப்படின்னு அழகா சொல்றான். அதனால எல்லாமே பகவத் ஆராதனம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ரீதியா பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கோ அத வந்து எம்பெருமான் வந்து ரொம்ப பிரீத்தியோட கூட ரொம்ப சந்தோஷத்தோட கூட ஏத்துக்கிறான் அப்படிங்கறத விஷயத்த சொல்ற. இந்த விஷயத்த சொல்றது எதுக்காக கேட்டான்னா, எம்பெருமானுக்கு இந்த பக்தர்களா இருக்கக்கூடியவர்கள் சரணாகதரா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் சார கைங்கரியங்களா இருக்கணும், பலனை எதிர்பார்க்காமல் போட்டிக்காக பண்ணதாக இல்லாமல் டம்பத்துக்காக பண்ணதாக இல்லாமல் பகவத் பிரீத்திக்காக பண்ணதா இருக்கணும். இவர் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை வேற ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படின்னு வச்சுப்போம், இவன் நான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை இன்னொருத்தர் பண்ணிட்டார் அவர்கிட்ட போய் ஏன் நீர் பண்ண நான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிலாம் போய் அவர்கிட்ட வழக்கு பண்ணாமல் என்ன கேட்டா யார் பண்ணாலும் எம்பெருமானுக்கு தானே, அப்ப அவர் பண்ணாருன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு ஆஹா அவர் பண்றாரு அப்படின்னு நினைச்சு அதை பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு. இது பார்த்து சந்தோஷம் அப்படிங்கறது கைங்கரியம் நடந்திருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போ இவரான எம்பெருமானுக்கு பிரீத்தி வந்துடுறதோ இல்லையோ அதனால இவருக்கும் சந்தோஷம் வந்துடும், இதனால கைங்கரியம் நடக்கிறது எம்பெருமானுக்கு பிரீத்தி வருது, அதனால அதையே பார்த்து இவர் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காராம். முக்தன் மாதிரி முக்தர்கள் எல்லா கைங்கரியத்தை போட்டி எல்லாம் கிடையாது, ஒருத்தர் பண்ணா இன்னொருத்தர் பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பார். அந்த மாதிரியே இவனும் அதை பார்த்து பெருமாள் கைங்கரியம் நடக்கிறது ரொம்ப நல்லா விசேஷமா நடந்தது அப்படின்னு. அப்புறம் அவர் வந்தாருன்னா ரொம்ப விசேஷமா பண்ண, நானே பண்ணா கூட இப்படி பண்ணிருக்க மாட்டேன் நீ ரொம்ப நல்லா பண்ணிரு அப்படின்னு அவரையும் சாகிச்சுட்டா அப்ப ரொம்ப உத்தமான நடந்தது, காரியம் நடந்து போச்சு சௌரியமா இருக்கும் அப்படின்னு. அப்படி பண்றது அது வந்து சார கைங்கரியமாக அது இருக்கும் அப்படின்னு. இப்படிப்பட்ட கைங்கரியங்கள் தான் இவர்கள் எல்லாம் பண்ணணும், பண்ண வேண்டிய கைங்கரியம் இதுதான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சுவாமி தேசியம் இங்க எடுத்து சொன்னார். ஆக சார கல்த சுரூப ஸ்ரீமத் கைங்கரியம் விபாக இருக்கு, சாரமாகவும் கல்தமாகவும் இருக்கக்கூடிய கைங்கரிய பிரிவை அருளி செய்தவர். அடுத்தது நாமம் 988-989 பலவற்றை கூறும் மதங்களை ஒழித்தவர் அப்படிங்கிற இந்த திருநாமம். இதுல அடுத்த வேறொரு விஷயம் வரப்போகுது, இது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறபடினால இது நம்ம அடுத்த கால சேவத்துல பார்க்கலாம். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.